துவாரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ, மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே. சைராம், நம்ம சாயப்பா வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனுஷன். அந்த பாசிட்டிவான மனுஷங்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய எல்லாமே பாசிட்டிவாக தான் கேட்கணும். நம்மளுடைய ப்ரேயர்ஸில் நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், எந்த ஒரு கஷ்டத்தையும் துக்கம் கோபம் இது மாதிரியான வேர்ட்ஸை அதிகமாக சாயப்பா கிட்ட யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் திங், அதாவது விடிய காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு மாதிரியான சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் இந்த நாளை நமக்கு சாயப்பா ரொம்ப அழகாக கொடுத்ததாக நினச்சி நம்ம வந்து பெட்டை விட்டு எழுந்திருக்கிறது தான் உங்களுடைய டே வந்து தொடக்கமே அமோகமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு இடம். நம்மள நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது இல்லைன்றதால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் வந்து லேட்டாக கிடைக்குது. இப்படி எந்திரிக்கிறதால உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கலன்னு சொல்லலை, லேட்டாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வெளியிலேருந்து வராது, நம்ம உள்ளுக்குள்ளேயே அதை தேடணும், அது கூடவே நம்ம வாழணும். நம்மளுடைய லாஜிக் பிரகாரம் முடியாதுன்ற ஒரு வார்த்தை நம்ம என்றைக்கும் யூஸ் பண்ணவே கூடாது. முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். முயற்சி செஞ்சு நமக்கு ரிசல்ட் கடவுள் கொடுக்கறது, முயற்சி செய்யாமல் நமக்கு கடவுள்கிட்ட ரிசல்ட்டை கேட்குறதால தான் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனைகள் அளவுக்கு மீறி போயிட்டுருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் போனால் திரும்ப வராதுன்றதை நினச்சிக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் எந்த விதமான ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸை முதல்ல பேசுகிறத நிறுத்துங்க. இப்போ நீங்கள் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு இருக்கிற அத்தனை சோகத்தையும் வச்சு தான் அங்கே போகிறீங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனால் எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும். நல்ல வீட்டில் சிடு சிடுன்னு இருக்கிறவங்க உங்களுடைய கெஸ்ட் வீட்டுக்கு போகும்போது அதே சிடு சிடுன்னு இருக்க மாட்டீங்க, ரொம்ப அன்பு மழையை பொழிவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு நல்லதாக ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபேஸில் எப்பயும் ஒரு ஸ்மைலிங்கோடு நம்ம இருப்போம். ஸோ அப்படி தான் வந்து எல்லோரும் இருக்கோம் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது. அப்போ அந்த அப்படி இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம், வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம அண்ணன் கூடையோ தம்பி கூடையோ அப்பா கூடையோ அம்மா கூடையோ பாட்டி கூடையோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரியே இருப்போம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குது. நீங்கள் சந்தோஷத்தை எவ்வளோ அனுபவிக்கிறீங்களோ அந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுக்குது, எவ்வளோ துக்கத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த துக்கத்தை திருப்பி கொடுக்குது. வீடுன்றது ஒரு பெரிய கோயில், ஒரு சுத்தமான ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக பேசக்கூடிய விஷயத்தை இந்த நாளில் விட்டுடுங்க. இல்லை சாய்ராம், நான் பேசலை, என்னோட ஹஸ்பண்டு தான் பேசுகிறாரு. பட் நீங்கள் பேசுகிறத குறைக்கலாம்ல, ஃபஸ்ட்டு நம்ம திருந்தணும், நம்ம மாறணும், அப்புறம் தான் அடுத்தவங்களை நம்ம குறை சொல்லணும். மனசில் கூட நினைக்கக்கூடாது, வாயை திறந்து திட்டினா தான் நெகட்டிவ்ன்றது இல்லை, மனசால் கூட நினைக்கக்கூடாது. இது ஒரு கஷ்டமான காரியம் அப்படி தான் அடுத்தது சொல்லுவீங்க. அது எப்படி மனசால் கூட கோவப்படாமல் இருக்க முடியும், என்னுடைய ஹஸ்பண்ட் கேரக்டர் சரியில்லை, இது எல்லாம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லும்போது தான்
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவும் இருக்கிறதுக்கு தான் உங்களால் அந்த கரெக்டான சக்தியை அப்சர்வ் பண்ண முடியல. காரணமே இல்லாத கோபம், காரணத்தோடு இருக்கிற கோபம், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே நெகட்டிவான விஷயந்தான். எல்லாரும் சொல்கிறீங்க எனக்கு நெகட்டிவ் அதிகமாக வருது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. நெகட்டிவ் வரதால தான் டிப்ரெஷன், கெட்டதை பற்றியே நினைக்கிறதால தான் மனம் அழுத்தம் அதிகமாகுது, மன நோய் வருது. நம்மளுடைய திறமை எல்லாத்தையும் மங்குற ஒரு தாக்கத்தை அந்த டிப்ரெஷன், அந்த நெகட்டிவ் கொடுக்குது. அமைதியான இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்காது, குழப்பம் இருக்கிற இடத்துல அமைதி இருக்காது. வெளியில் இருக்கிற சத்தத்தோட உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்தம் கணக்கிலே வராத அளவுக்கு அதிகமானது. நம்ம உடம்பு ஆலயம், மனசும் ஆலயம் அப்படி நினச்சி நம்ம வாழ்ந்தோம்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு உண்டான இம்மீடியட்டான ரிசல்ட் உங்கள் லைஃப்பில் வரும். நம்ம எங்கே போனாலும் நம்ம மனசு நம்ம கூட தான் வரும், எங்கே போனாலும் சரி. மனசில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாவே நீங்கள் சந்தோஷம் அடைவீங்கன்னு அர்த்தம். யாரும் என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, முதல்ல அந்த பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் சேர்த்து வைங்க அந்த எனர்ஜியை. என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்னை தவிர என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுடைய சவுண்டு ஜாஸ்தி, பயங்கரமாக சவுண்டு இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் ஒரு அமைதியை நான் ஏற்படுத்திக்கிட்டேன், தானாக இயல்பாக ஏற்படுத்திக்கிட்டேன். எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்லை, நானாக ஒவ்வொன்றா அனுபவித்தேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு விளக்கு எரியுதுன்னா அதை தொடாதுன்னு யாரும் சொல்லலை, நானாக தொட்டு இது சூடுன்னு சொல்லி தொடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். அனுபவம் பெரிய அளவில் எனக்கு வாழ்க்கையை உயர்த்துச்சு, அந்த அனுபவம் தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக வாடுறதுக்கு சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த ஸ்பிரிச்சுவல் தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்றத அதுதான் நம்மளோட தகுதின்னு நினச்சி அந்த தகுதி அடையிறதுக்கு தான் நம்ம 100% எஃபர்ட்ஸ் எடுக்கணும். அந்த 100% எஃபெக்ட் எடுத்தோன்னா ஒரு 30-40% நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாற முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் எல்லாமே யாருக்கிட்டேயும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், நான் என்ன ஆக போகிறேன்னு. நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஸ்பிரிச்சுவல், அந்த ஸ்பிரிச்சுவல் போதிக்கிறதே அமைதியும் நிம்மதியும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், மெடிடேஷன், பிராணாயாமம், அது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணாதான் இந்த விஷயத்தை நமக்கு சீக்கிரமாக புரியும், இல்லைன்னா லேட்டாக தான் புரியும். கவலைப்படுறதாலேயோ, உங்களோட கஷ்டங்களை இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணுறதாலேயோ நல்லது நடக்காது. அதுக்கு பதிலாக நல்லதுக்கு என்ன ஆப்போசிட்டோ அதுதான் நடக்கும். அதனால் ஒரிஸ் இல்லாமல் சந்தோஷத்தையும் நிம்மதியும் மனசில் தாங்கிக்கிட்டு நம்ம செயல்கள் செய்யும்போது வாழ்க்கை வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் வைட்டு, எவ்வளோ வெண்மை நமக்கு, எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதோ அந்த வெண்மை நம்ம வாழ்க்கையில் வரும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும்.
நம்மளோட லைஃப்பில் விதவிதமான பூக்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நம்ம சாயப்பை நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும், கான்ஃபிடென்ட் அதிகமாகும், மனசில் என்கரேஜ்மெண்ட் அதிகமாக கிடைக்கும், செய்யக்கூடிய வேலைகளில் குழப்பம் இல்லாமல் அமைதியான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். மற்றவங்களால் செய்ய முடியாத சாதனையை நம்மால் தெளிவாக செய்ய முடியும். எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும் நீங்கள் ராஜா மாதிரி கம்பீரமாக நடந்து போய் சிம்மாசனத்தில் உட்காருவீங்க. உங்களோட துறை என்னவோ அந்த துறையில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. இது எல்லாம் எப்போ நடக்கும்னா, உங்களுடைய வாயில் இருந்தும் மனசில் இருந்தும் நெகட்டிவ் தாட்ஸ் வரவே கூடாது, வரதுக்கு அலோ பண்ணாதீங்க. எப்படி உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு கெட்டவனை உள்ள அலோ பண்ண மாட்டீங்களோ, அதே மாதிரி உங்கள் மனசுலையும் இது மாதிரியான கெட்ட எண்ணங்களை அலோ பண்ணாதீங்க. கெட்ட கெட்ட விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. இது எல்லாம் தான் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகள். இதை தடைகளை தாண்டிட்டோம் அப்படின்னா வாழ்க்கைன்றது நிறைய பட்டாம்பூச்சிகள், கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சிகளை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுறோமோ அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து நம்ம அன்பு செலுத்துறதும் என்ஜாய் பண்ணுறதும் ஈஸியாக நடந்துடும். ஸோ சாயப்பா அப்படின்றது ஒரு சாதாரண கடவுள் இல்லை, நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாசம் மிகுந்த ஒரு அப்பா. அவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் சரி, அவருக்கு செய்ய வேண்டிய பக்தியும் சரி, ஒரு அன்பாக நீங்கள் செய்வீங்க. ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் அந்த அன்பை செலுத்துவீங்க. உங்களுக்கு அடித்தா எப்படி வலிக்குதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் எதிரிக்கு வலிச்சா கூட அந்த வழியை உங்களுடைய வழியாக நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய பக்குவத்தையும் நீங்கள் அடைவீங்க. லைஃப்பில் நம்மளுடைய எதிரிகள் கொடுமையாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு உயிரானவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இதயம் துடிக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான், எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டாலும் மனசு துடிக்கும், அவன் சந்தோஷமாக இருந்தால் அதை விட சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அந்த மைண்டு நமக்கு வரணும். மார்ச் 1st நம்மளுடைய ஆடியோ கொடுக்குறோம். பாசிட்டிவான விஷயங்கள் இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்கணும். கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாயராம்சம் ஒவ்வொரு சாயப்பாவாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் நான். ஏன்னா மனுஷங்கக்கிட்ட தான் கடவுள் இருக்காரு, மனித பிறவியில் தான் கடவுளை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பிறவின்றது மிகப்பெரிய உயர்ந்த பிறவி. இந்த உயர்ந்த பிறவியில் நம்ம உயர்ந்த எண்ணத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லி சாயப்பாவோட குழந்தைங்க என்றைக்கும் சரி சாதனை செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வேலையை தவிர மற்ற எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.